ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் கொஞ்சம் டேஸ்டான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னன்னு பாக்குறீங்களா? என்னன்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சூப்பர் மாம்ஸ் கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ லாவண்யாக்கா சன்யாக்கா உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போறேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து கொடுக்க போறேன். ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றதோட எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும், ஏன்னா அந்த ஸ்கின் அண்ட் ஹேருக்கு உள்ளதான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருக்கிற சீசன் பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன். இந்த டைம்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு தெரியும். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ ஹேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கால்ப் ட்ரை ஆகி ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் உங்களை ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒசிவால விட்டமின் இ கேப்சூல் பத்தி தான் உங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட், ஒசிவால விட்டமின் இ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் கேப்சூல் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ அப்படியே சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நம்ம போகிற ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம், வந்து ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த விட்டமின் கேப்சூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் தான். ஸோ இது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில், ஆலோவேரா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நேச்சுரல் பேஸ்டு தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா க்ளோவிங் ஸ்கின் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஹேர். ஹேர் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மற்ற விட்டமின் ஆயிலை விட. இது வந்து XX அப்சார்ப்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக வெர்ஜின் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் சோயா ஃப்ரீ அண்ட் வந்து நான் ஈமோ அண்ட் நோ அடிட்டிவ்ஸ், இந்த மாதிரி வந்து நல்ல விஷயம் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதால ஹேர் ஃபால், அப்புறம் வந்து ரெடியூஸ் எயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரேட் ஸ்கின்னு, தென் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக, ஹேர் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபேஸ் பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்து அதை நம்ம கார்னரில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சேம் அதே தான், ஹேர் பேக் ஏதாவது போட்டிங்கனாலும் நம்ம அந்த மாதிரி வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற விட்டமின் டேப்லெட்ஸை விட இந்த விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒசிவால ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா விட்டமின் இ கேப்சூலும் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் விட்டமின் இ ப்ராடக்ட் வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி தான், நம்ம உள்ளே வந்து எடுத்துக்க முடியாது. பட் இந்த ஒசிவால பிளான் பேஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள உள்ளே வந்து நம்ம சாப்பிட கூட செய்யலாம். ஸோ அதை எதுவுமே பண்ணாது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக யங்காக இருக்கும், நம்மளோட ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டட் அண்ட் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட் நம்ம இருக்கிற பிளேஸ், அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன், அப்புறம் தண்ணி, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால நமக்கு வர பிரச்சனைகள், ஸ்கின் கேர் ப்ராப்ளம் அண்ட் வந்து ஹேரில் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ஆகுது, இந்த ப்ராப்ளம் கூட இதை வந்து செக்யூர் பண்ணி நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து சேவ் பண்ணும். விட்டமின் இ கேப்சூல் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். லஞ்ச் ஒரு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம தினமும் ஒன்று சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணலாம்னு வந்து தலையிலிருந்து ஹேர் பேக் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிஞ்சது கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு ஸோ ஒரு கேப்சூல் வந்து இப்போ போட போகிறேன். போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு வெஜ் ரோல் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா, வெங்காயம், பீன்ஸு, கொஞ்சம் கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட முட்டைகோஸ் அப்புறம் இன்னும் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு ப்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். இது என்ன உருளைக்கிழங்கு இப்படி கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு தான். இதில் வந்து இந்த உப்பு கரம்லாம் போட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ரோல் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வெறும் உருளைக்கிழங்குல பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்குல பண்ண போகிறோம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணுறதுக்கான எல்லா பொருளுமே வந்து ஒரு செட்டப்பாக எடுத்து வச்சிடலாம். நான் எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு நம்ம வந்து வெறும் உருளைக்கிழங்கு கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும். நான் தான் வந்து இதை புதுசாக ட்ரை பண்ணுறேன், நம்ம பண்ணி வச்சுருக்கேன். பட் நல்லாயிருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பொருளை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரெட்டை வந்து அந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் நம்ம அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம்.
ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அதை விட சூப்பராக இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து கேட்கலாம். ஓகே ஃபைன், இப்போ கார்னரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நல்லா வந்து பொடி பண்ணியாச்சு, இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதில் தேவையான பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சுலாம், ஒரு 2-2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா அந்த பிரெட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு சாட் மசாலா கொஞ்சம், ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் தயிர் வந்து சேர்க்குறேன். ஸோ ஈவனாக நம்ம ரெடி பண்ண எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் தயிர் வந்து 1-2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து பார்த்தா வந்து இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு வந்தாலே வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உப்பு மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம், உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது ப்ரெட்டை லைட்டாக தண்ணியில் வந்து டிப் பண்ணி அதை நல்லா வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ண மசால் வந்து அதில் செட் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி கூட போடலாம், இல்லைனா இந்த மாதிரி ரோல் மாதிரி போடலாம், அதுவும் இல்லைன்னா அந்த சமோசா இருக்குல்லையே அந்த ஷேப்பில் கூட அதை மடித்து போடலாம், நம்ம விருப்பம் தான். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி ஜஸ்ட் வந்து அதை நீட்டாக ரவுண்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட் அந்தலையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ரஷ் பண்ணுறதில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட இன்னும் செம்மையாக இருக்குங்க. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் சூடானதும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃபுல்லாக வேகிற மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட கலர் வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரப்போது கொஞ்ச நேரம் விட்டு நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, சூடாக கிறிஸ்பியாக. ஸோ டேஸ்டான பிரெட் வெஜ் ரோல் வந்து ரெடி. ஸோ ஒரு வழியை வந்து ரெடி பண்ணியாச்சு, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நம்ம இப்போ சரணாக்கா கிட்ட கொடுத்து பார்க்கலாம், அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஆ ஓகே, சூடாக இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆ சாப்பிடுவோம், ஆ அதே மாதிரி இருக்குல்ல, கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? சாப்பிட்டுப்பா வச்சிருக்கீங்க, சுடும் சுடும். சரண்யாங்கா வந்து இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன், இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சு, நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.